அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காதது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றதாகவும், அதில் மீண்டும் நீட் தேர்வு குறித்து மசோதாவை ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் காலம் கழுத்தாமல் மாநில அரசு கொண்டு வரும் மசோதாக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து முடிவை எடுக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என விசிக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 8ஆம் தேதி நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்ற முதலமைச்சர் மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட உள்ளதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காமல் தவிர்த்திருப்பது தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன்களுக்கு எதிரானது என தொல் திருமாவளவன் கூறினார். இந்த கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காமல் தவிர்த்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, இது தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன்களுக்கு எதிரானது. அதேபோல் பாஜக தரப்பிலே அதனை திருப்பி அனுப்பியதற்காக ஆளுநரை சந்தித்து நன்றி சொல்லப்போவதாக அறிவித்திருப்பது தமிழ்நாட்டு மாணவர்களின் மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம்.